அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவது எவன் என்று வள்ளுவர் கூறியிருக்கிறார். என்ன கேட்டால் ஒரு விமானத்தை ஓட்டுறவனும் குடும்பத்தை நடத்துறவனும் ரெண்டு ஒன்று தான். இதில் யாரு கண்ணை சந்தாலோ கண்ணீரில் மிதக்க வேண்டியது தான். இந்த சமுதாயம் முன்னேறணும்னா அதுக்கு குடும்ப நலம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் மேலே சொல்லணும்னா, வெளிப்படையாக சொல்லணும்னா, குடும்பத்தை நடத்துகிறவன் அவனவன் தன் தாய் தந்தையரையும் மனைவி மக்களையும் கண்கலங்காமல் என்னைக்கு பார்த்துக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனுங்கிற அந்தஸ்து கிடைக்கும். இன்னொரு உதாரணம் சொன்னால், ஒரு வண்டியோட இரண்டு எருதுகள் தேவை. அந்த இரண்டு எருதுகளும் சமமான பாதையில் போனால் தான் வண்டி போக வேண்டிய இடத்த போய் சேரும். அது மாதிரி தான் குடும்பம் போகிற வண்டி செம்மையாக ஓடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வந்தாங்க. அது இல்லை சார், ப்ரோக்ராம் போயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் இது கூட பண்ணலாம் எப்படியாது. நல்லா இருந்துச்சு ப்ரோக்ராம், நல்லா இருக்கேண்ணா. தேங்க்யூ. அதான் பா அன்னைக்கு கூட பார்த்தேன், இதை பேசலாமே. தெரியல, கடவுளை தான் நம்பியிருக்கேன். எங்கள் மாமனார் மாமியார் பேசுறது கூட பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் அப்பா அம்மா பேசுறது தான். குழந்தை இல்லாதவ மலடி நானும். எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேங்க்கா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க எங்கள் அம்மா அப்பா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். ராமலிங்கம், டாக்டர்கிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தியே, என்னப்பா சொன்னாங்க? நான் செத்துக்கிட்டு போயிடுவேன்னு சொன்னாங்களா? டேய், போய் டீயே போடு. ஏ ராமலிங்கம், டேய், அந்த எல்லாம் ஆஃப் பண்ணி தரடா. ஏ ராமலிங்கம், அப்ப இருந்து கேட்டுட்டே இருக்கேன்ல. எல்லாம் சேர்ந்து டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு எல்லாம் சொல்லியாகணுமா? டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்கு? ஆக்சுவலி இந்த மாதிரி கேஸ் வர்றது ரொம்ப அபூர்வம். இனிமே தான் நீங்கள் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நான் பாட்டுக்கு போராடம் வர இடமெல்லாம் நான் இப்படி என் குடும்பம் இப்படின்னு ஏகப்பட்ட பெருமை பேசிடுறேன். ஆனால் இந்த கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டா ஒரு வயல் வாயால் சிரிக்க மாட்டான். ஏங்க, அபார்ஷன் பண்ணியிருக்கலாம்ல? அபார்ஷன் பண்ண முடியாது, அப்படி பண்ணால் அவங்க உயிருக்கு ஆபத்து. இந்த பார் இப்போ சொல்கிறேன், துண்ணமா ஒரு மூலையில கிடந்தமான இருக்கணும், வெளியில வந்து அசிங்கப்படுத்த கூடாது. பெத்தவங்க சோறு தான் போட முடியும், உலகப்பா பண்ணி வைக்க முடியும். டேய், இந்த கர்மத்துவத்துக்கு உள்ள போறா. என்னடி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? வந்துட்டேம்மா. வாம்மா. எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ மட்டும் தனியாவா வந்த? ஆமாம்மா, அவர் 2 நாள் கழிச்சு வராராம். தம்பி எங்கம்மா? வாங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமா. பாட்டி எங்கப்பா? பாட்டி, பாட்டி. ஏங்க, மாப்பிள்ள இன்னும் 2 நாளில் வந்துருவாருங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய அசிங்கமாயிரும். என்ன பண்ணுறது? எங்கிட்ட கேட்டா? உங்ககிட்ட கேட்காம எங்கம்மாவை பிள்ளை தச்சியா இருக்கா? பேச வந்துட்டார் பெருசா. பாவண்டியா, அவங்க சின்ன வயசுலேயே 2 பேரும் ஆம்பளை பையனா போயிட்டீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வயசான காலத்தில் வாய் வயிறுமா பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆமா ஆமா, குழந்தை பெற்றுக்கிற வயசு தான் இது. ஏன், உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் மட்டும்தான் மகனா? உங்கள் தம்பி இல்லை, அவரும் இந்த ஊரில் தானே இருக்காரு. ஏன் அவர் பார்த்துக்க மாட்டாராம்மா? சொந்த வீட்டில் தானே இருக்காரு, உங்களை மாதிரி மாமியார் வீட்டிலே இருக்காரு. பேச வந்துட்டார் பெருசா. காலைல மொதல் வழியாக உங்கள் தம்பியை பார்த்து பேசுங்க. ஆ ஆ, என்ன நீ சொல்கிற? ஆமாண்டா, அதான் அம்மாவை இங்கே விட்டுட்டு போகலான்னு. பேருக்கு தானே சொந்த வீடு, புறா கூடு மாதிரி. இதுக்குள்ள தான் கக்குசு கிச்சன் எல்லாமே. இந்த வீட்டுல எப்படி பேசாம இருக்கியா? அண்ணா, இப்ப அம்மா எங்க இருக்காங்க? கீழே தாண்டா இருக்கிறாங்க. சோ இங்கேயான கூட்டு வந்து அண்ணா, இந்த ஏரியாவில் கொஞ்சம் மரியாதை இருக்கு, வெளியே தெரிஞ்சா அசிங்கமா இருக்கும். தயவு செய்து எங்கேயாவது அனாதாசம் சொல்லுங்க.
காலையிலிருந்து கார்லயே சுத்திட்டு இருக்கோமே, வீட்டுக்கு போலாம்ப்பா. எனக்கு உங்க பணம் முக்கியம் கிடையாது, எங்க சர்வீஸ் தான் முக்கியம். எத்தனையோ பேர் இங்க வராங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் விட்டுட்டு போறாங்க, திரும்பி இங்க வர்றது கூட கிடையாது. நிறைய பேர் அனாதியா செத்து கூட போயிருக்காங்க. அதையெல்லாம் கூட நாங்க தான் பாத்துட்டு இருக்கோம். உங்க அம்மா வேற பிரெக்னன்ட்னு சொல்றீங்க, உங்க அம்மாவை பாத்துக்கிற அளவுக்கு இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்ல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காங்க, வர்றதுக்கு 2 மாசம் ஆகும். நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்களேன். தூரத்து சொந்தங்கிறீங்க, அப்ப உங்க வீட்டுல வச்சு பாத்துக்கலாம்ல. ராமலிங்கம், என்னை எங்கடா கூப்பிட்டு போற, வீட்டுக்கு தானே? இப்போ தெரியாது யாருமே, நான் செத்தா தெரியும். நீ செத்தா எனக்கு என்னையா, என் பிள்ளைங்க இருக்காங்க அங்கே போயிடுவேன். ஆமாம், நம்ம 2 பசங்களுக்கும் பெருசாக செஞ்சு கிழிச்சு விட்டோம். நீ போனோன்னே உன்னை மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவாங்க. அடி போடி, நான் செத்து போனாலும் எமங்கிட்ட பேசி உன்னையும் சேத்துல கூப்பிட்டு போவேன். திரும்பி வந்தா நீ இருப்பியப்பா. ராமலிங்கம், என்னை விட்டுட்டு போறதுக்கு தானே வந்தேன், கொல்றதுக்கு இல்லையே. பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் திருவள்ளுவர். நீங்க யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க, நம்ம வீட்டிலேயே இருக்காங்க. ஒன்று நம்மளை பெற்றவங்க அப்பா அம்மா, இன்னொன்று நாம பெற்றவங்க நம்ம குழந்தைங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு நாம் நடந்துக்கிட்டோம்னா இப்படி நடக்கிறது இல்லை. வாழ்க்கையின் நெறிமுறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தா ஒரு நல்ல குடும்பம் அமையும். ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சா ஒரு நல்ல சமுதாயம் அமையும். ஒரு நல்ல நாடு அமையும். சார் நல்ல ஸ்பீச் சார், இன்னைக்கு சமையல். தேங்க்ஸ் பா. சார் சார் கங்க்ராட்ஸ் சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப தேங்க் யூ மா. என் பொண்ணு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமா? அப்படியா, கொடுங்க. என்ன கிஃப்ட் தர போறீங்க? Oh
நித்திலன், இவ்வளோ கிளாப்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ வெற்றிமாறன் சார் எப்படி இருந்தது இவரோட படம்? நல்லா இருந்தது. இந்த இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜெயகாதன் சார் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. அந்த என்னென்னா, இதில் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே வந்து ஒரு ஒரு டேபு இருக்க மாதிரி இருக்குது இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறதுல. அவருக்கே ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கே வந்து இவ்வளோ வயசானவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதோ இல்லை குழந்தை பார்த்துக்கிறதோ தப்புன்ற ஒரு ஒரு உணர்வு இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. கொஞ்சம் சில இடங்கள் கொஞ்சம் மெலோட்ராமாட்டிக்காக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்ல எமோஷ்னலாக இருந்தது, நல்லா இருந்தது. விக்ரமன் சார், இல்லை இதை பற்றி நான் வளவளன்னு எதுவுமே சொல்ல வரும்ல, ஒரே வார்த்தையில் சொல்கிறேன், ஆசை. தேங்க் யூ வெரி மச். பிரபு சார், யோர் கமெண்ட்ஸ். டச்சிங், கிரேட். தேங்க் யூ. பாலச்சந்தர் சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நெத்தி அடியாக இருந்துச்சு. Pregnant with meaning and emotion. Vettimaran sir sonna mari chila idangal meyaga irundhalum ul unarvu engalai eerthu vittathu. Excellent, excellent, excellent comments vaangirukinga. Idoda adhavad indha naalai iyakunar title ungalukku kadaikidho kadaikliyo adhu nama judges kaiyila dhaan irukku, but idoda comments dhaan romba mukkiyam. அந்த அதுவும் இவ்வளோ பெரிய ஆட்கள் கிட்ட இருந்து கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸ் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். லெட்ஸ் சி வாட் இஸ் த ரிசல்ட். தேங்க்யூ.